Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க பாத்துக்கிட்டு போய் டெய்லி டிப்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் மாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம உடம்புல உள்ள மறுக்கல் பருக்கள் இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றதுன்னா பார்க்க போறோம். ஒரு சிலருக்குலாம் வந்து சின்ன சின்னதாக பருக்கள் மறுக்கள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து கழுத்து பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வளர்ந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். நமக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலர்லாம் அவங்கள பார்த்தாங்கன்னா பேச மாட்டாங்க, ஒதுங்கி போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து அவதிப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறாங்க, விட்டுட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க, அதை வந்து ஏதாவது லிக்விட் போடுவாங்க, பேஸ்ட் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வேண்டவே வேணாம். நமக்கு வந்து இயற்கையாகவே நிறைய வந்து இயற்கை மருத்துவம் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரே வாரத்தில் வந்து அந்த மருக்கள்லாம் வளர்ந்து தொங்கிக்கிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாகவே போயிடும். இது ரொம்பவே சிறந்த டிப்பு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே இயற்கையான ஒன்று. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வந்து என்னென்ன பொருளை ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அமர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே பயனடையட்டும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் அதுக்காக எடுத்துக்கிறது வந்து மல்லித்தலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மல்லித்தலை வந்து நமக்கு ஈஸியாகவே கிடைக்கிற ஒன்று தான். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கடையில் கூட ஒரு 2 ரூபா கொடுத்தோம், 1 ரூபா கொடுத்தாலே போதும் அதுக்கு மல்லித்தலை கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு ரொம்பவே உடம்புக்கு பயனாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தலை வந்து அந்த பருக்கள் மறுக்கள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. அதனால் வந்து நான் இன்றைக்கி மல்லித்தலை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம எடுத்துக்கிறது வந்து லெமன். லெமன் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல மறு பருக்கள்லாம் ரிமூவ் ஆகி அதே மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். அந்த இதுவுமே வந்து கிளியர் ஆகி நமக்கு அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஒயிட்னிங் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெமன் வந்து அதாவது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இது ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம எடுத்துக்கிறது வந்து உப்பு. தூள் உப்பு தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் கல் உப்பு கூட இருக்கும், அது வேண்டாம். நமக்கு வந்து தூள் உப்பே போதுமானது. இதுதான் நமக்கு நல்லா வந்து கரையும். தூள் உப்பு வந்து நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. இந்த தூள் உப்பு நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஸ்கின் டேக் இதெல்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு அந்த இடத்துல பழு அதாவது கருமை நிறமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அழுக்கு பாக்டீரியா கிருமிகள்லாம் அந்த இடத்துல இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த உப்பு வந்துமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. அதாவது அங்கே இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். இதை நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு வாரத்தில் அந்த பருக்கள் மறுக்கள்லாம் உதிர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே காஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறது வந்து மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து கிருமி நாசினிங்கிறது தெரியும். நம்ம வீட்டு வாசல்லாம் தொளிச்சு வச்சுருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது நம் அங்கே உள்ள கிருமி அழுக்கு பாக்டீரியாக்கள் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மறுக்கள் பருக்கள் ஒரு சிலருக்கு வளர்ந்து பெருசாகவே தொங்கும் அதெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் கொட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம மல்லித்தில் எடுத்தோம் பார்த்திங்களா. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று சேர்க்கக்கூடிய பொருள் ஒன்று இருக்குது, அது லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ அந்த மல்லித்தலை நல்லா நான் ஆல்ரெடி கழுவி எடுத்துட்டேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தலை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, இதுவே நமக்கு போதுமானது தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து கழுத்தில் தான் அதிகமாக இருக்கும் அந்த மாறு. இப்போ அந்த மல்லித்தலை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிருவோம். பாருங்கள் பேஸ்ட் வந்துருச்சு, மல்லித்தலை பேஸ்ட் வந்துருச்சு. ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம், அதில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மல்லித்தலை வந்து நமக்கு ஸ்கின் டேக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான டிப்பாகவே அமையுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரே வாரத்தில் வந்து நமக்கு ரொம்பவே ரிசல்ட் கொடுக்கும். அதனால் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்ருவோம். பாருங்கள் பேஸ்ட்டு எப்படி பதத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு.
நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம அந்த இடத்துல வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் எடுத்துக்கிறது வந்து உப்பு. உப்பு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக கலக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் எடுத்துக்கிறது வந்து மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம லெமன் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹாஃப் லெமன் வந்து நமக்கு போதும். இந்த ஹாஃப் லெமனையும் அதில் புழிஞ்சு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம எடுத்துக்கிறது லாஸ்ட்டாக எடுத்துக்கிற பொருள் வந்து தேங்காய் எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட் ஆயில், கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாமே நமக்கு வந்து எடுத்தாச்சு, என்னென்ன பொருள் எடுக்கணுமோ அது ஃபுல்லாக எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த கலவையை 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகும். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வந்து மல்லித்தலை, சால்ட்டு, லெமன், கோகோனட் ஆயில், மஞ்சள் தூள். 5 பொருள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 பொருளே நமக்கு வந்து போதுமானது. நல்லா 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பரான கலவை வரும் பாருங்கள். சூப்பராகவே கலவை வந்து வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் அந்த ஸ்கின் டேக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பருக்கள், மறுக்கள், அந்த ஒரு சிலருக்கெலாம் பெருசு பெருசாக வளர்ந்து தொங்கிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நல்லா கழுவி எடுத்துருங்க. நல்லா சுடு தண்ணி வச்சு, நமக்கு வெது வெதுன்னு இருக்கும்போது அந்த சுடு தண்ணியை வச்சு எங்கெங்கே அவங்களுக்கு வந்து அந்த மறுக்கள் பருக்கள் வளர்ந்து தொங்கிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு டவல் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த கலவையை எங்கெங்கே இருக்கோ மறுக்கள் அங்கெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து எடுத்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு நிறையா இடம் விடாமல் இருக்குது அப்படின்னா, அப்படியே அள்ளி அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்படியே வந்து ஒரு 1/2 hour விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் குளிர்ந்த வாட்டரில் வாஷ் பண்ணாலும் சரி, இல்லை வெதுவெதுப்பான வாட்டரில் வாஷ் பண்ணாலும் சரி, வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரே நாளையில் வந்து நல்லாவே மாற்றம் தெரியும். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ஸ்கின் டேக் வந்து போயிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்குள்ள வந்து நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே சுத்தமாக காஞ்சி கீழே விழுந்துடும். எப்படி விழுகுது, எப்படி சரியாகுது அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து கிளியர் ஆயிரும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படா உதிர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரொம்பவே சிறந்த டிப்பு இதை வந்து நீங்கள் அந்த பரு மறுக்கள் விழுக வரைக்கும் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு சூப்பராக அமையும். அதே மாதிரி இந்த பருக்கள் மறுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உடம்பை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி ரெகுலராகவே காலையிலையும் ஈவினிங் வந்து குளிக்கணும். அந்த இடத்த வந்து டெய்லி ரெகுலராக வந்து வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் 3 டைம் ஆகுது நம்ம அந்த இடத்த வந்து கழுவி எடுக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அதிகமான இடங்களுக்கு வந்து பரவாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல வர்றது அடுத்தடுத்து வந்து பரவ ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரே வாரத்தில் இந்த பருக்கள் மறுக்கள்லாம் வந்து அப்படியே காஞ்சி உதிர்ந்துடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.